பீச்ல வந்து லவர்ஸ் உட்கார்ந்திருந்தாங்க. அந்த புள்ள சொல்லுச்சு, அது என்ன சுண்டல்காரன் உன்னை பார்த்து கேவலமா திட்டிட்டு போறான் அப்படின்னு. இல்ல நான் சுண்டல்காரன் தரமாட்டேன்ட்டான். ஓசியாவை கேட்டேன், சிச்சே காசு கொடுத்தேன் கேட்டேன், அவன் தரமாட்டேன்ட்டான் ஏன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஃபிகர்னு உச்சி வெயில பீச்சில் கூட்டு வந்து உட்காந்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்ட்டு. கோட்டர் வாங்கி கட்டிங் கட்டிங்கா உள்ள விட்டு போதையில ஜோப்ல போட்ட மிச்சர் பேக்கெட் காணலையே. ஏங்க அந்த ஆளை பாத்தீங்களா, அந்த நடிகரை பாத்தீங்களா, அவர் கொண்டாட்டி மேல எம்பிட்டு பிரியமா இருக்கிறாரு. நீங்களும் இருக்கீங்களே தண்டத்துக்கு அப்படின்னா, அப்படியே எனக்கு தான் அவர் கொண்டாட்டி மேல ரொம்ப பிரியம். ஒரு மாலை சாயங்கால நேரம் பிடிச்சது எனக்கு கெட்ட நேரம். பார்த்துக்கிட்டே காதலிக்கிறது, பார்க்காம காதலிக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டே காதலிக்கிறது, தெரியாம காதலிக்கிறது, சின்ன வயசுல காதலிச்சிருது, வயசானதுக்கு அப்புறம் விவசாய இல்லாம காதலிக்கிறது, இப்படி பல வகை இருக்கு. இப்படிதான் ஒருத்தர் ஒரு பார்க் வழியா போயிட்டு இருந்தேன். அங்க நிறைய லவர்ஸ் உட்காந்துருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு கேட்டேன். ஒரு உள்ள சொல்லுது, என்னங்க நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னையோட ரெண்டு நாள் ஆகுது, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன். உடனே அவர் சொன்ன, நான் என்னத்த பெருசா கேட்க போறேன், ஏதாவது முத்தம் குத்தம் கொடுத்தேனா சந்தோஷப்படுவேன். என்ன முத்தம்லாம் கேட்கறீங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் புருஷன் கொடுப்ப, நான் ரெடி பண்றது அப்படின்னு சரின்ட்டு அவங்கள கிராஸ் பண்ணி போனேன். இன்னும் லவர்ஸ் உட்காந்துருந்தாங்க. அந்த பிள்ளை கேட்டுச்சேங்க, நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டில் ஒத்துக்குருவாங்களா அப்படின்னு. ஏய் கிறுக்கச்சி மாதிரி காலையில இருந்து பேசிட்டே இருக்க, சொல்லுங்க ஒத்துக்குருவாங்களா இல்லையா, நானே ஒத்துக்க மாட்டேன் எங்க வீட்டில் ஒத்துக்குருவாங்க அப்படின்னு. திருப்பி அவங்க டைப்பா இருக்காங்க, கிராஸ் பண்ணி போனேன். பீச்ல வந்து லவர்ஸ் உட்காந்துருந்தாங்க. அந்த பிள்ளை சொல்லிச்சு, அது என்ன சுண்டல்காரன் உன்னை பார்த்து கேவலமா திட்டிட்டு போறேன் அப்படின்னு. இல்ல நான் சுண்டல் கேட்டன் தரமாட்டேன்ட்டான். ஓசியாவை கேட்டேன், சிச்சே காசு கொடுத்தேன் கேட்டேன், அவன் தரமாட்டேன்ட்டான் ஏன் அப்படின்னு. இல்ல இதெல்லாம் ஒரு ஃபிகர்னு உச்சி வெயில பீச்சில் கூட்டு வந்து உட்காந்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்ட்டேன். பொதுவா வந்து ஒரு காதலன் வந்து காதலைய வர்ணிச்சு பாடுவான். இங்க ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தமா பாடுறாரு. அவருடைய வருத்தத்துக்கு என்ன காரணம்னு தெரியல, இந்த பாடலை கேட்கலாம். ஒரு மாலை சாயங்கால நேரம் பிடிச்சது எனக்கு கெட்ட நேரம். சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன், ஐயோ மருந்து குடிக்க போனேன். அவள் கேவலமான விழிகள் மரணம் படுக்கை குழிகள், தெருபோதம் திரு திருவென்று திருட்டு மொழியோடு நின்றேன். அவ்வாய துறந்த அந்த தருணம் திருநாயை துரத்திய கருமம். கௌச்சி பாடையை அவளிடம் கண்டேனே, பார்த்தவுடன் அடி பாதித்தது இடி, வாந்தியும் வேதியும் வந்ததடி. ரோட்டு கடையில ரூட்ட கொடுத்தவன் வாங்கி பின்னு வாயி வீங்குதடி. காதலிச்சேன் தண்டமா இவ கூறு கட்ட முண்டமா, உன மாத்த பார்த்தேனே என மாத்தி போனாயே. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவருடைய ஒய்ஃப பைக் பின்னாடி உட்கார வச்சு ரோட்ல வேகமா வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கிறாரு. ஒரு லாரிக்கார வேகமா பக்கத்துல வந்திருக்கிறான். ஏய் பின்னாடி ஃபிகர் உட்காந்து உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாதா, இவ்வளவு வேகமா போய்க்கிருக்க, லாரில அடிபட்டு சாப்பிடறா அப்படின்னா. உடனே ஒரு சத்தம் போட்டு சிரிச்சிருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க உங்களை இவ்வளவு கேவலமா திட்டிட்டு போறேன், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சிரிக்கிறீங்களே என்ன. இல்லடி அவன் திட்டினது கூட எனக்கு பெருசா தெரியல, உன்னே போய் பிகர்னேன் பாரு, அதை என்னால் தாங்கிட முடியல. இதுக்கு அந்த லாரில நான் அடிபட்டு செத்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரான். நான் என்ன சொன்னாலும் என் முண்டாடி தலையாட்டுவா அப்படின்னாரா. ஏ பெரிய அதிர்ஷ்டசாலியா இருக்கியா, அது இப்படியா அப்படின்னாரு. பாரு வாங்க அப்படின்னு பாருடி, இன்னைக்கு நான் தான் துவப்பேன், என்ன சொல்ற அப்படின்னு. சரிங்க அப்படின்ட்டு அவ்வாடு தலையாட்டுவா.
கொஞ்ச நேரம் வச்சு கூப்பிடு எங்க பாருடி சமைக்கிறது துவைக்கிறது அத்தனை நான் என்ன சொல்ற அப்படின்னா சரிங்க அப்படிங்களா எப்படி வச்சிருக்கோம்ல அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான் ஏங்க அந்த ஆளை பார்த்தீங்களா அந்த நடிகரை பார்த்தீங்களா அவர் கொண்டாட்டி மேலே எம்பிட்டு பிரியமா இருக்கிறாரு நீங்களும் இருக்கீங்களே தண்டத்துக்கு அப்படின்னாங்க அடியே எனக்கு தான் அவர் கொண்டாட்டி மேலே ரொம்ப பிரியம் சொன்னால் நீ எதுவும் வருத்தப்பட வேண்டாம் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சும்மா அந்த மாதிரிலாம் மழுப்பாதீங்க காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சான் அந்த பொம்பளை அதுக்கு சொன்னாரான் அடியே அந்த நடிகர் அந்த அம்மா மேலே அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு எம்பிட்டு காசு கொடுக்குறான் தெரியுமா உங்கள் அப்போ எனக்கு என்ன கொடுத்தேன் பார்த்து படத்தை பாரு மண்டியில் கொடுத்துக்கணும் ஒரு திருடன் வந்து வீட்டுக்கு போய் திருட போயிருந்திருக்கேன் அப்போ புரிச்ச முன்னாடி ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு அவன் என்ன வேணா போய் திருடிட்டு இருக்கேன் அந்த அம்மா சொல்லியிருக்கு ஐயா இங்கே வா உனக்கு வீட்டில் என்ன வேணுமோ எடுத்துக்க ஆனால் போகும்போது இந்த ஆளை மட்டும் அவுத்து விட்டுருங்க ஏன் மாப்புன்னு இல்லை இது ஏன் புரிச்சம் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரு ஏன் வீட்டுக்காரு வெளியூருக்கு போயிருக்காரு அவர் வர்றதுக்கு வேகமாக அவுத்து விட்டுருங்க யாருப்பா அந்த வெள்ளை கலர் ஆண்டி அது ஆண்டிலடா நம்ம சொன்ன மாரியாக்கா போயிட்டா முதல்ல ஜட்ஜ கலாச்சலமா ரமேஷன் மீச பாண்டிராஜனம் பார்வை சொன்ன மாரியாக்கா சிரிச்சி போட்டு அதுல் அதுல் தப்பு பண்ணிட்டேனே ரமேஷனனுக்கு தான் மீச இல்லையே உங்களுக்கு ஏன் மீசன்னு சொல்லிட்டானா எல்லாத்துக்கும் தலையில சொட்ட விழுவோம் ஆனா உங்களுக்கு மூக்குக்கு கீழே உழந்திருக்கு தானே டாஸ்மார்க்ல ஒர்க் பண்றாங்கல்ல அவங்க பசங்க கிட்ட கூப்பிட்டு ரைம்ஸ் பாட சொல்றாங்க முதல்ல அம்மா இங்கே வா வா பாட்ட பாட சொல்றாங்க அக்க அந்த குழந்தை பாடுது மாமா இங்கே வா வா கோட்டர் பாட்டல் தாத்தா சரக்க நீயும் ஊத்தி சைடு சைடுல ஊட்டி அதே ஜானி ஜானி எஸ் பாப்பா பாட சொல்லுது ஜானி ஜானி எஸ் பாப்பா drinking quarter yes papa mixing water no papa raava adicha aha ha adhe inda paata nama chennai tamil la paadna eppadi irukum paarenga jani jani inna naina chini tuniya illa naina dagal ti urriya illa naina vaaya thora naina naina figure illa busile yera vendam பிகரில்லா காலேஜில் சேர வேண்டாம் பிகரில்லா ஊரிலே இருக்க வேண்டாம் அரகரகரகர நரன் நயன் தாராய நமஹ சொர்ணமாலியாவே துணை இப்படித்தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்லா அழகா இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆன்டி சொர்ணமாலியா மாதிரி வச்சுக்கலாம் நான் சொல்றேன் டே மச்சி வேண்டாண்டா அவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசினாதாண்டா முடியும் கரெக்ட் பண்ண முடியும் உனக்கு இங்கிலீஷு நாக்கில் சேவ் பண்ணாலும் வரவே வராதுடான்னு ஏய் போடா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அம்படி போயிட்டான் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒன் ஈவினிங் யங்கு சன்லைட் டைமிங் பியூட்டிஃபுல் யங்கு லீஃப் ஃபாலிங் ஜஸ்ட் நியர் பை யுவர் ஃபேஸ் சீயிங் தேர் பை மிஸ்டு பை மீயே எப்படி பாடிவிட்டான் அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு ஸ்டூபிட் அப்படி சொல்லிட்டு அதுக்கு பதில் கோடா கோடா ஊண்டுட்டாங்க டோன்ட் புட் ராங்கு மேக்ஸ் யூ மீ யூ ஹேவ் சனினை எங்கேயாச்சும் போய் சாவு அப்படின்னு ஸ்கூல்ல நடக்கிற ஜோக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க விழுந்து விழுந்து சிரிச்சாலும் வயிறு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்படிதான் எக்ஸாம் ஆல்ல சார் போய் டே 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 நீ நல்லா பண்ற பக்கத்துக்கு நான் பார்த்து எழுதிருக்க அப்படிங்கிறான் உங்க அம்மா அப்பா தான் சார் சொன்னாங்க பரிச்சை நல்லா பார்த்து எழுதுறான்ட்டு அதுதான் சார் இந்த பக்கம் பொறுத்தா ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் என்னடா எக்ஸாம் ஆவான் அடிச்சு பிடிச்சி எழுதிட்டு இருக்கான் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கானேன்னு போனா டே எழுதிட்டாடா சார் எழுதிட்டேன் சார் பின்னாடி நடா தூங்கிட்டு இருக்க இல்ல சார் எங்க அம்மா தான் சார் சொன்னாரு பரிச்சதா தெரியல ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை வேண்டினா அடா பாவி ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டியாடாங்க படத்தோட பேரு பீரு அதாவது சூரியன் நடிச்சிருந்தாருல ஆறு அந்த படத்தை அவர் வச்சு எடுத்திருந்தா அங்க லைனிங் எப்படி இருந்திருக்கும் 50 ரூபா கோட்டர் வாங்கி கட்டிங் கட்டிங்கா உள்ள விட்டு போதையில ஜோப்ல போட்ட மிச்சர் பேக்கெட் காணலையே டாஸ்மார்க் தலைவா அட்டா மச்சே கோட்டர் பாட்டில் கையில சைடிஷ் தான் பையில தொடா பர்றாம் பாருடா கோட்டர் கோயின் படா படா மாப்புல கட்டிங் கொடு கேப்புல நபானாலும் அடிப்பான் கோட்டர் கோயின் ராண்டி விஸ்கி ரம்மச்சின்னு அடிக்குமாலுடா நான்
பொழுதும் அப்பளதா மிதக்குமாலடா கப்பலதா மிதக்கிறது தண்ணி மேலடா இந்த உலகம் கூட சுத்துறது தண்ணில தானடா மூரெண்டு ஆறுடா கல்யாணி பீருடா அதையே நீ அடிச்சாக்கா தோல் 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 டஸ்மார் கட்ட போறதில்ல குந்திக்கின்னு குடிச்சிக்கணும் சரக்க நானும் அடிக்கையில் மோதல் மோர குடிக்க இல்ல தலையில தான் துண்ட கமுத்துன அடுத்த மோர குடிக்க இல்ல ஃபுல் பாட்டில உள்ள இறக்குன அண்டா கூட வச்சு நானும் தண்ணி அடிப்பேன் அர்ணா கைத்த வச்சு நானும் தண்ணி அடிப்பேன் மூரண்டு ஆறுடா 5000 வீருடா அதையே நீ அடிச்சாக்கா தோல் 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 Hello friends, thanks for watching. Please subscribe our channel. You can enjoy a lot. Thank you.